காஞ்சி மாவட்ட தலைவர் அண்ணன் கருணாநிதி அவர்களையும், காஞ்சி மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் வினோத் அவர்களையும், காஞ்சி மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் பாலாஜி அவர்களையும், மற்றும் இந்த விலை உயர்வை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை உழைக்கும் மக்களும், ஏழை எளிய மக்களுக்காய், உழைக்கும் மக்களுக்காய், தொழிலாளர்களுக்காய் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் எங்கள் மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். ஜெய் ஹிந்த். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். வெல்லட்டும், 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 வெல்லட்டும் மக்கள் தேசம், வெல்லட்டும் மக்கள் தேசம், வெல்லட்டும். வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ, வாழ்க, வாழ்கவே சாத்தையார் வாழ்கவே, சாத்தையார் வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே ஆசையார் வாழ்கவே, ஆசையார் வாழ்கவே மத்திய அரசே, ஒன்றிய அரசே, மத்திய அரசே, ஒன்றிய அரசே, மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து டீசல் உயர்வை கட்டுப்படுத்து, டீசல் உயர்வை கட்டுப்படுத்து, பெட்ரோல் உயர்வை கட்டுப்படுத்து, பெட்ரோல் உயர்வை கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்த முடியாவிட்டால், கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு கீழே இறங்கு, ஆட்சியை விட்டு கீழே இறங்கு. மோடியே, 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 மோடியே மக்களை ஏமாற்று, மோடியே மக்களை ஏமாற்று, மோடியே கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து பெட்ரோல், பெட்ரோல் உயர்வை கட்டுப்படுத்து, பெட்ரோல் உயர்வை கட்டுப்படுத்து, டீசல் உயர்வை கட்டுப்படுத்து, டீசல் உயர்வை கட்டுப்படுத்து, சிலிண்டர் உயர்வை கட்டுப்படுத்து, சிலிண்டர் உயர்வை கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்த முடியாவிட்டால், கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு கீழே இறங்கு, ஆட்சியை விட்டு கீழே இறங்கு. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, மோடி அரசுக்கு துணை போகாதே, மோடி அரசுக்கு துணை போகாதே, கட்டுப்படுத்து, 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 பெட்ரோல் மீதான வரி உயர்வை, பெட்ரோல் மீதான வரி உயர்வை குறைத்துடு, 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 ஸ்டாலினே, 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 ஸ்டாலினே சமூக நீதி பேசிடும், சமூக நீதி பேசிடும், ஸ்டாலினே, 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 ஸ்டாலினே கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து டீசல் உயர்வு மீதான, டீசல் உயர்வு மீதான வரி உயர்வை கட்டுப்படுத்து, வரி உயர்வை கட்டுப்படுத்து, குறைத்துடு, 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 குறைத்துடு டீசல் பொருள் மீதான, டீசல் பொருள் மீதான வரியை குறைத்துடு, வரியை குறைத்துடு. மோடியே, 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 மோடியே கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து டீசல் உயர்வை கட்டுப்படுத்து, டீசல் உயர்வை கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்த முடியாவிட்டால், கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆட்சியிலிருந்து ஓடிவிடு, ஆட்சியிலிருந்து ஓடிவிடு. ஒன்றிய அரசே, மோடி அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, ஒன்றிய அரசே, மத்திய அரசே, ஒன்றிய அரசே கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து பெட்ரோல் உயர்வை கட்டுப்படுத்து, பெட்ரோல் உயர்வை கட்டுப்படுத்து, டீசல் உயர்வை கட்டுப்படுத்து, டீசல் உயர்வை கட்டுப்படுத்து, சிலிண்டர் உயர்வை கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்த முடியாவிட்டால், கட்டுப்படுத்த முடியாவிட்டால், கட்டுப்படுத்த முடியாவிட்டால், கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆட்சியிலிருந்து இறங்கிவிடு, ஆட்சியை விட்டு இறங்கிவிடு. ஸ்டாலினே, 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 ஸ்டாலினே துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே மோடிக்கு, துணை போகாதே மோடிக்கு, துணை போகாதே ஸ்டாலினே, 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 ஸ்டாலினே சமூக நீதி
நீதி பேசிடும், சமூக நீதி பேசிடும். துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே, துணை போகாதே. ஓடிக்கு துணை போகாதே, ஓடிக்கு துணை போகாதே. கட்டுப்படுத்து, 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 கட்டுப்படுத்து. டீசல் பொருள் மீதான, டீசல் பொருள் மீதான வரியை கட்டுப்படுத்து, வரியை கட்டுப்படுத்து. குறைத்துடு, 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 குறைத்துடு. தமிழகத்தில் குறைத்துடு, தமிழகத்தில் குறைத்துடு. டீசல் பொருள் மீதான, டீசல் பொருள் மீதான வரியை குறைத்துடு, வரியை குறைத்துடு. ஏமாற்றாதே, 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 ஏமாற்றாதே. மத்திய மாநில அரசுகளே, மத்திய மாநில அரசுகளே, பொதுமக்களை ஏமாற்றாதே, பொதுமக்களை ஏமாற்றாதே. ஒருவரை ஒருவர் குறை சொல்லி, ஒருவரை ஒருவரை குறை சொல்லி, ஒருவரை ஒருவர் குறை சொல்லி, ஒருவரை ஒருவரை குறை சொல்லி மக்களை ஏமாற்றாதே, மக்களை ஏமாற்றாதே. வெல்லட்டும், 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 மக்கள் தேசம் வெல்லட்டும், மக்கள் தேசம் வெல்லட்டும், பரையர் பேரை வெல்லட்டும், பரையர் பேரை வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும, வெல்லட்டும, வெல்லட்டும், மக்கள் தேசம் வெல்லட்டும், மக்கள் தேசம் வெல்லட்டும், பரையர் பேரை வெல்லட்டும், பரையர் பேரை வெல்லட்டும். அடுத்தபடியாக இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து திருவள்ளூர் மத்திய மாவட்ட தலைவர் அண்ணன் டி கே வசந்த் அவர்கள் கண்டன உரையாற்ற அழைக்கிறோம். ஜெய்பீம். மாநில நிர்வாகிகளுக்கும், திருவள்ளூர் மத்திய மாவட்ட நிர்வாகிகளுக்கும், திருமணம் நகர நிர்வாகிகளுக்கும், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கும், சேலம் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்கென்றால், நம்ம மத்திய அரசையும் மாநில அரசை கண்டித்து டீசல் உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, இதை பொதுமக்களுக்கு இடஒறாக இருக்கிறதுனால இந்த ஆர்ப்பாட்டம் மக்கள் தேசம் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த டீசல் உயர்வு கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், டீசல் உயிரை கண்டிக்கின்றோம். ஏற்றாதே, ஏற்றாதே, இலவாசியை ஏற்றாதே, இலவாசியை ஏற்றாதே, டீசல் விலவாசியை ஏற்றாதே, டீசல் விலவாசியை ஏற்றாதே, சிலிண்டர் விலவாசியை ஏற்றாதே, சிலிண்டர் விலவாசியை ஏற்றாதே. மத்திய அரசை கண்டிக்கின்றோம், மத்திய அரசை கண்டிக்கின்றோம், மாநில அரசை கண்டிக்கின்றோம், மாநில அரசை கண்டிக்கின்றோம். போராடுவோம், 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 போராடுவோம். மக்கள் தேசம், மக்கள் உரிமைக்காக போராடுவோம், மக்கள் தேசம் உரிமைக்காக போராடுவோம். இந்த மக்கள் தேசம் கட்சி நிர்வாகி அனைவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கான இது ஒரு பெரும் முயற்சி. இந்த விலைவாசியை குறித்து ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம், பெரிய ஆர்ப்பாட்டமாக மாறணும். இது இந்த சிலிண்டர் உயர்வுக்காக மத்திய அரசுக்கு நான் கண்டிக்கிறேன். அடுத்தபடியாக திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் கோபிநாத் அவர்களின் கண்டன உரையாற்ற அழைக்கிறோம். ஜெய்பீம். மத்திய அரசை, மாநில அரசை கண்டித்து மக்கள் தேச கட்சியின் ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இதில் கண்டன உரையாற்ற மாநில பொலிஸ் செயலாளர் வேதமணி பரையனார் அவர்களையும் மற்றும் மாநில செயலாளர் குரு விஜய் பரையனாரையும் மற்றும் மாநில செயலாளர் அரசு மாங்கட அரசு அவர்களையும் மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் சி எம் சுலைமான் அவர்களையும் மற்றும் மாநில மாநகராட்சி செயலாளர் கே பிரசாந்த் அவர்களையும் ஒரே வருகையான வரவேற்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் விலையை உயர்த்தி மற்றும் சிலிண்டரை உயர்த்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. சிலிண்டர் உயர்வு வந்து 2014 கிட்டத்தட்ட 26 கோடி வரியை நம்ம கட்டியிருக்கோம். அதில் வந்து மத்திய அரசுக்கு வந்து 55% வரி நம்ம கட்டுறோம். கிட்டத்தட்ட 500 வந்து நம்ம வரியாக கட்டுறோம்.
சரிங்களா, அந்த வரியை வந்து ரத்து பண்ணி நம்ம கண்ணனா பார்த்து நடத்திக்கிறோம். மேலும் இந்த விலை உயர்வை குறிக்கவில்லை என்றால் டெல்லியை நோக்கி நம் பயணம் தொடரும் என உறுதியாக கூறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்வீன். அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் கருணாநிதி அவர்களை கண்டன உரையாற்றார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வெட்டை மலை சீனிவாசனருக்கு, வெட்டை மலை சீனிவாசனருக்கு, ஐயதாசா பண்டிதருக்கு, ஐயதாசா பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், மக்கள் தேசம் செலுத்துகிறோம், மக்கள் தேசம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், மக்கள் தேசம் செலுத்துகிறோம், மக்கள் தேசம் செலுத்துகிறோம். ஆசை யாரின் ஆணை கிணங்க, ஆசை யாரின் ஆணை கிணங்க, சாத்தா யாரின் ஆணை கிணங்க, சாத்தா யாரின் ஆணை கிணங்க, வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், மக்கள் தேசம் செலுத்துகிறோம், மக்கள் தேசம் செலுத்துகிறோம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இந்த மக்கள் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாநில மத்திய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் திருமயிசை நகர நிர்வாகிகள் இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் எனது அருமை சகோதரிகள், நிறம் மாறாத நீலப்புலிகள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது சிறிய கண்டன உரையை துவங்குகிறேன். இந்த நாட்டின் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசு மக்களுக்கான அரசே இல்லை என்ற கருத்தை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள், அவர் அணியக்கூடிய ஒரு உடையானது ஒரு 3 மணி நேரத்திற்கு அல்லது காலை மாலை இரவு நாம் 3 வேளை உணவு உண்ணக்கூடிய நேரம் போல அவர் அணிந்து கொள்ளக்கூடிய உடையின் விலை எவ்வளவு தெரியுமா? ஒரு நேரத்தின் விலை 13 லட்சம் ரூபாய். மோடிக்கு ஒரு நாளைக்கு 3 முறை அவர் தனது உடையை மாற்றிக்கொள்கிறார். 39 லட்சத்திற்கு தனது உடையை மாற்றிக்கொள்ளும் மோடி அரசுக்கு, மோடிக்கு குறிப்பாக மோடிக்கு எங்கிருந்து கிடைக்கப்பட்டது அந்த பணம்? எல்லாம் மக்களின் வரிப்பணம். எங்கள் வரிப்பணத்தை ஏய்த்து ஏமாற்றி கொள்ளையடித்து திருடி ஏமாற்றி தனது உடையை மாற்றிக்கொள்ளும் அரசு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை மக்களாகிய நாம் கண்டிப்பாக இதை உணர்ந்து இந்த போராட்டம் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் ஒரு விவசாயிக்கு கடன் வழங்கப்படுது என்று சொன்னால், டிராக்டர் கடன் வழங்குறாங்க ஒரு வங்கியில், அந்த டிராக்டர் கடனை 3 ஆண்டோ அல்லது 5 ஆண்டுக்குள்ளவே அந்த கடனை திரும்ப கட்டணும் அப்படின்றது விதி. அந்த டிராக்டர் வாங்கின விவசாயி அந்த கடனை கட்ட தவறினால் அந்த ஃபீல்ட் ஆபீசர் என்கிற ஒரு நபர் அந்த விவசாயியின் வீட்டிற்கு சென்று அவருக்கு தொல்லைகள் கொடுத்து அவர்களை தூக்குமாட்டி சூசைட் செய்து கொள்ளும் அளவிற்கு செல்கிறது. இந்த கேடுகட்ட அரசாங்கம் அதை தூண்டிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் விஜய் மல்லையா என்கிற ஒரு நபர் பல 1000 கோடியை ஏமாற்றி வானத்திலே பறந்து கொண்டு இந்த அரசும் சரி நீதிமன்றமும் சரி என் மயிரை கூட புடுக முடியாது என்று சுற்றி கொண்டு திரிந்து கொண்டிருந்தாரே, அப்பொழுது இந்த அரசாங்கம் என்ன மயிரை புடுங்கிக் கொண்டிருந்ததா? விஜய் மல்லையாவுக்கு ஒரு சட்டம், சர்மானியனுக்கு ஒரு சட்டமா? இதுதான் சட்டத்தின் நீதியா? இதற்காகத்தான் அரசா? என் ஐயன் திருவள்ளுவன் சொன்னது போல இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஈட்டணும் இயற்றணும் அதை காக்கணும், அதற்கு பிறகுதான் வல்லமை அரசு என்று சொல்லணும். உங்கள்கிட்ட அந்த தகுதியே இல்லை. மோடிக்கு அந்த தகுதியே இல்லாத போது நீ எப்படி ஒரு சிறந்த அரசராக இருக்க முடியும்?
எப்படி பிரதமராக நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய், மக்களுக்காக சேவை செய்ய வந்த நீ 3 நேரமும் 39 லட்சத்திற்கு உடைகளை மாற்றிக்கொண்டு திரிவதுதான் உன்னுடைய அரசா? அது மட்டும் இல்லாமல் இங்கு பேசி எனது அருமை சகோதரர்கள், செல்போன் ரீசார்ஜ் என்று ஒன்று அமைத்துக் கொண்டு நம்ம எல்லோருடைய பாக்கெட்லயே வச்சு சுத்தின இருக்கிறோம், சரிங்களா? அந்த பாக்கெட்ல வச்சிருக்க செல்போனுக்கு ஆரம்பத்துல வந்து டாப் அப் என்ற ஒரு விதிமுறையை கொடுத்து 10 ரூபாய் கொடுத்தினா நீ 10 நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறையை கொடுத்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் டாப் அப் எல்லாம் போய் வெறும் 10 ரூபாயை மறுத்து 598 என்ற நிதிநிலைமையை கொண்டுதான் நம்ம வந்து ரீசார்ஜ் செஞ்சு கொண்டு பேச முடியுது. இதை வந்து அதாவது வந்து பாம்பின் விஷம் ஏறது போல, இந்த வெயிலோட தாக்கம் நம்ம ஏறுவது போல ரொம்ப விஷத்தை விட கொடிய விஷமாக ஏறிக்கொண்டிருக்கிறது இன்றைய விலைவாசி என்பதை நம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, காவிகளே காவிகளே என் தாய்திரி நாட்டை அழிக்க வந்த பாவிகளே, காவிகளே 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 என் தாய்திரி நாட்டை அழிக்க வந்த பாவிகளே, அடுத்தபடியாக காஞ்சி மாவட்டத்தின் கொள்கை தரப்பு செயலாளர் காஞ்சி வினோத் அண்ணன் அவர்களை கண்டனை உரையாற்ற அழைக்கிறோம். கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மத்திய மாநில அரசை கண்டித்து பெட்ரோல் டீசல் விலையை சிலிண்டர் விலையை கண்டித்தும் மக்கள் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணன் ஆசையாரின் ஆணைக்கு இணங்க ஓரிரு நாட்களில் இதை ஏற்பாடு துரிதமாக ஏற்பாடு செய்து அன்பு தோழர்கள் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கட்சி மக்களுக்காகவே நாங்கள் உழைக்கிறோம், பாடுபடுவோம், எந்த நேரத்தில் உரிமை மறுக்கப்படுகிறோம் என்று இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று இணைந்திருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட தலைவர் வசந்த் அவர்கள் தலைமையேற்று நடத்திருக்கிற கோபிநாத் வழக்கறிஞர் அண்ணன் அவர்கள், அண்ணன் ஹரி கோவை ஒன்றிய தலைவர், ராமச்சந்திரன் திருமிசை நகர செயலாளர், அண்ணன் கௌதம பரையனார் திருவூர் மத்திய மாவட்ட இளைஞரணி செயலாளர், அண்ணன் கார்த்திக் திருமிசை நகர இளைஞரணி செயலாளர், குகன் திருவள்ளூர் நகர பொருளாளர், அண்ணன் ஜெயபிரகாஷ் திருமிசை மாணவர் அணி செயலாளர், அண்ணன் ஹரிசுதன் திருவள்ளூர் நகர இளைஞர் அணி செயலாளர், பார்த்திபன் திருவள்ளூர் நகர பொறுப்பாளர் திருமிசை நகர பொறுப்பாளர், அண்ணன் தமிழ் திருமிசை நகரை பொறுப்பாளர், இரா வேதமணி பரையனார் மாநில பொதுச் செயலாளர், கே பி கே ராஜேந்திரன் மாநில துணைத் தலைவர், கே எஸ் திருமுருகன் தலைமை நிலை செயலாளர், ஆர் குருவிஜயன் பரையனார் மாநில செயலாளர், ஆசை கதிரவன் வழக்கறிஞர் அண்ணன் இளைஞரணி செயலாளர், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் அரசு அவர்கள் மாநில செயலாளர், சுலைமான் அண்ணன் மாநில செயலாளர், அண்ணன் பிரசாந்த் மாநில மாணவரணி செயலாளர்,
இந்த நாளில் இரண்டொரு நாளில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து மக்களுக்காக தலைவரின் ஆணையின்படி இதை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தோழர்களுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு வருடங்களாக கொரோனா என்கின்ற கோர பிடியில் சிக்கி தவித்து மக்கள் பசியும் பட்டினியுமாக பாடி தவித்துக் கொண்டிருந்த தருணத்தில் எப்படி சோமாலியா நாட்டினுடைய பட்டினியில் கிடந்த எலும்பும் தோளுமாக திரிந்த மனிதர்களைப் போல இந்த தமிழ்நாட்டில் இந்திய அளவில் பல மாநிலங்களில் கொரோனா நோயில் சிக்கி தவித்து பசியும் பட்டினுமாக பல கடன்களின் கோரத்தில் பல வட்டி கடன்களில் சிக்கி தவித்து இரண்டு வருடங்களாக கடந்து மீண்டு வர முடியாத நிலையில் மக்கள் அமைதிப்பட்டுக் கொண்டிருக்கிற இத்தகைய சூழலில் இத்தருணத்தில் கூட கருணை இரக்கம் ஒன்றும் இல்லாமல் அதானிக்கும் அம்பானிக்கும் வேலை செய்கிற எடுபடி வேலை செய்கிற மோடி அரசை கண்டித்து மோடி அரசு என்பது மக்களுடைய பொருளாதாரத்தை குறித்து மக்களை பாதுகாக்கின்ற இந்தியாவில் வாழ்கிற ஒட்டுமொத்த அடித்தட்ட சாமானிய மக்களினுடைய உணர்வுகளையும் உழைப்புகளையும் வறுமைகளையும் தெரியாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பணக்காரர்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மோடி அரசை இந்த மக்கள் தேசம் கட்சி எச்சரிக்கிறோம். எச்சரிப்பது மட்டுமல்லாமல் மக்கள் தேசம் கட்சி என்பது அனைத்து இடங்களிலும் கொடுமை எங்கே நடக்கிறதோ உரிமைகளுக்காக எங்கே பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் குரல் கொடுப்போம். அண்ணன் ஆசையாரின் வளர்ப்பு நீல புலிகள் எங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் எந்த கொடுமைகள் நிகழ்ந்தாலும் உடனடியாக குரல் கொடுப்போம் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட 2017 இருந்து தேசிய வேலையை நாம் பார்த்திருக்கிறோம். சிலிண்டர் இணைப்பு கொடுத்திருக்கிறார் மோடி அவர்கள். 50 மில்லியன் குடும்பங்களுக்கு கொடுப்பதாக அவர் ஏம் செய்திருக்கிறார். இப்ப கொடுக்கப்பட்டிருப்பது 1 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இணைப்பு. இந்த இணைப்பு என்பது ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்படுகிறார்களே அவர்களுக்காகத்தான் இந்த டீசல் இந்த சிலிண்டர் அடுப்பு கொடுத்து அவர்களை நாம் கருணை காட்டுகிறோம் என்று கொடுக்கவில்லை. முதலாவது தொழில் நுட்பத்தை தொழிலில் மிகவும் அனுபவம் வாய்ந்த திறமசாலியானவர் அவர் வெறும் தொழிலுக்கு மட்டுமே கவனம் செலுத்துகிறார். அந்த அடிப்படையில் தான் 1 கோடி மக்களுக்கு இந்த சிலிண்டர் அடுப்பை இணைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த 1 கோடி மக்கள் படுகிற அவதி என்னவென்றால் இந்த மக்கள் உழைக்கும் மக்கள் வேலை செய்துவிட்டு அன்றாடும் உழைத்து வயல்களிலே எல்லாம் கடுமையான உழைப்பு கூடிய மக்கள் வேலை செய்துவிட்டு வரும்போது உலர்ந்த விறகுகளை கொட்டி கிடக்கின்ற விறகுகளை தலைமீது சுமந்து கொண்டு வந்து அதை கொண்டு சமைத்து சாப்பிடுகிற ஒரு எளிமையான வாழ்க்கை. ஒரு எளிமையான வாழ்க்கையிலும் கூட ஒரு நல்ல ஒரு எளிமையாய் வாழ்ந்தாலும் எந்த கடன் கஷ்டங்கள் இல்லாமல் மக்கள் உழைப்பிலே ஆர்வம் காட்டியிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த கேஸ் இணைப்பை கொடுத்து இன்னும் 50 மில்லியன் அவர் இந்தியா முழுக்க 100 மாவட்டங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்பிஜி இந்தியன் கேஸ். அந்த கேஸின் மூலமாக விலைவாசி ஏறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட கடந்த கடன் தள்ளுபடியில் 7 ஆண்டுகளில் மட்டும் 10.7 லட்சம் கோடி அதானிக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார். ஏன் யாருடைய பணத்தில் தள்ளுபடி செய்திருக்கிறார்? 10.7 லட்சம் கோடி என்றால் இந்தியாவில் பிரித்து கொடுத்தால் ஏழை மக்கள் இந்த கொரோனாவிலே பசியும் பட்டினியுமாக வாடி கிடந்தார்களே அவர்களுக்கு வாடி இந்த உதவி செய்திருக்கலாம் அல்லவா? அதானிக்கு மட்டும் ஏன் தள்ளுபடி செய்திருக்கிறார்? அவர்கள் தான் ஏழை மக்களா? இந்தியாவில் உலக அளவிலே பணக்கார பட்டியலில் இவர்கள் 3வது இடம் 8வது இடம் என்று செய்தித்தாள்களிலே வருகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த தள்ளுபடி செய்திருக்கிறார். சாதாரண சாமானியன் ஒரு தாக்கோவிலே லோன் எடுப்பதற்காக ஒரு வாகனம் எடுப்பதற்காக கூட பேங்கை அணுகினால்
நீ எல்லாம் லோன் கட்ட மாட்டப்பா, போறப்ப வெளியே போ, வாங்குவீங்க கட்ட மாட்டீங்க, நீங்களாம் வெளியே போங்க, தர முடியாதுன்னு சொல்றான். ஏண்டா அதானிக்கு அம்பானிக்கு பல கோடி வாதி வாரி கொடுக்கிறாயே, எதற்கு அவர் திருப்பி கட்டுவார்கள் என்றா திட்டமிட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்திலே பல பல முதலாளிகளுக்கு திட்டமிட்டு வங்கி மேனேஜர்களும் அதனுடைய கார்பரேட் நிறுவனங்களும் ஒப்பந்தம் போட்டு பல கோடி கொள்ளடிக்கிறார்கள். அவர்களுக்கு எழுதி கொடுக்க இந்த பேங்க் மேனேஜர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்வது கருணை காட்டுகிறார்கள். ஏழை மக்களுக்கு கருணை காட்டுவதற்கு இங்கே மனம் இருக்கிறதா? இல்லை. நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே, அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று யாராவது எண்ணம் இருக்கிறதா? இந்த நாளிலும் கூட மக்கள் தேசம் கட்சி இத்தகைய போராட்டத்தை முன்னெடுப்பது உனக்கு வெளியா ஏன் இந்த ஆதகம் என்றால், உழைக்க மக்களுடைய சராசரி வாழ்க்கையை புரிந்தவர்களாக மக்கள் தேசம் கட்சி தமிழ் புலிகள், இந்த நீல புலிகள் தான் மக்கள் தேசம் கட்சியின் புலிகள், எல்லா சராசரி ஏழை மக்களுடைய அடிப்படை வசதிகளை புரிந்தவர்கள், ஏழை மக்களுடைய நெருக்கடிகள் வறுமைகள் தள்ளுபடி செய்கிற மோடி, இந்த ஏழைகளுக்கு நாங்கள்லாம் இந்துகளின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய மோடி, அதன் பிஜேபியில் திரிந்து கொண்டிருக்கிற அண்ணாமலை அவர்கள் செய்வார்களா? இத்தகைய கொடுமைகளிலிருந்து மீறுவார்களா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் இந்து மக்களுடைய எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று ஒன்றும் கிடையாது, யாருக்கும் செய்கிற வேலை கிடையாது. இந்து மக்களின் மீது இங்கே பிரச்சனைகளை மூட்டி விடுவார்கள். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பிரச்சனையை மூட்டிவிட்டு அதிலே கலவரத்தை உண்டு பண்ணி ஆதாயத்தை தேடக்கூடியவர்கள் தான் பிஜேபி கட்சி. இந்த பிஜேபியின் ஆட்சி பிடித்திலிருந்து இன்றைய தினத்திலிருந்து ஏதாவது நமக்கு நன்மை கிடைத்திருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மனிதன் போய்கொண்டிருக்கிறான், என்ன கவலையோ, வாகனம் ஓட்டும் போது கூட கவனம் சிதறி வண்டியிலே போய் விபத்து ஏற்படுகிறது. ஏன்? தன்னுடைய குடும்பத்தை நினைத்து அவன் கவலை, என்ன கட்டுவது, இஎம்ஐ இருக்கிறது, வாகனம் கட்டுகிறது, வீடு கட்ட வேண்டும், வீட்டிற்கு லோன் கட்ட வேண்டும், அன்றாடம் பிள்ளைகளுக்கு படிப்புக்காக பணம் கட்ட வேண்டும், கல்வி தனியார் மயமாக கலாச்சாரத்துக்கு சீரழிவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்? கடந்த காலங்களிலே அரசு பள்ளியில் படித்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எப்படியும் வரவில்லையா? இன்றைக்கு இருக்கிற கலெக்டர்கள், மாவட்ட கலெக்டர்கள் எல்லாம் என்ன, தனியார் பள்ளியில் படித்து வந்தார்களா? படிப்பு என்பது நம்முடைய வறுமையிலிருந்து தொடங்கக்கூடியது. நாம் எப்படி உருவாக வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆங்கிலில் பள்ளியில் கொண்டு சேர்த்து விட்டால் அவன் தசு புசு என்று பேசுவான் என்று சொல்லி நீ என்னாதே, அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வை, அனைவருக்கும் தான், எந்தையும் சேர்த்து உள்படதான் நாம் நினைத்திருக்கிறோம். அரசு தனியார் பள்ளியில் படித்து விட்டால் பெரிய அளவில் வளர்ந்துவிடும், அவர் பிள்ளைகள் ஞானமாக வந்து விடுவார் என்று. ஒன்றும் கிடையாது. சும்மா மேலே வண்டியிலே ஏசி பஸ் போக டிரெஸ் கோட்டு சூட்டு, ஆனா படிப்பு ஒண்ணும் கிடையாது. படிப்புன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. படிக்காத பிள்ளைய ஓர உட்கார வச்சிருவான், நல்லா படிக்கிற முன்னாடி உட்கார வச்சிருவான். ஏன்னா படிக்காதவங்க சொல்லிக் கொடுக்குதான் பள்ளிக்கூடம், அது உரம் உரம் தள்ளி அது படிக்காத கேஸு. ஏன் படிக்க மாட்டான் சொல்லி கூட அவன் கூப்பிடு, ஏப்பா என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன பிரச்சனையா, என்ன கவலையா, படிப்பில் உனக்கு என்ன கவ என்ன இருக்கு, எதனால உனக்கு படிப்பு வரல, என்ன பிரச்சனை சொல்லு, கேட்கணும். வெறும் படிக்கலன்னா ஏதோ ஒரு கவலையால் தான் அவன் படிக்கல. அவனை கூப்பிட்டு படிக்க வைப்பது, அவனை கூப்பிட்டு நம்ம அவனுக்கு அவேர்னஸ் தரணும், அதுதான் வாத்தியாரனுடைய வேலை. ஆனால் இந்த அரசாங்க பள்ளியிலிருந்து மெல்ல மெல்ல தனியார் பள்ளிக்கு போகும் பொழுது எல்லாருடைய பணங்களும் உழைப்பும் மொத்தமாக அந்த தனியார் பள்ளிக்கு நாம் செலுத்த வேண்டியது. எந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், தனியாரில் வேலை செய்தாலும், அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்களாக இருந்தாலும், உழைத்து உழைத்து மாதந்தோறும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பள்ளியில் கொண்டு போய் கட்ட வேண்டும். எல்லா உழைப்பும் எங்கிருக்கிறது? கடுமையான உழைப்பு, தூக்கம் இல்லை, நேரம் இல்லை, அப்படி கடுமையாக உழைக்கிறோம். ஆனால் உழைத்து உழைத்து தனியார் பிள்ளைக்கு மூன்று பிள்ளைகள் நாலு பிள்ளைகளுக்கு கொண்டு போய் நான் மாதம் 60,000 கட்டுகிறேன், 1,00,000 கட்டுகிறேன் என்று எல்லா பணமும் அங்கே விரயமாய் போய் கொண்டிருக்கிறது.
நம்முடைய வளர்ச்சி பாதை எப்படி வந்திருக்கிறது என்பதற்காக இந்த விலைவாசியும் எதற்காக